இந்த நேரம் கோட் படுத்துற ட்ரெயிலரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெயிலர் பார்க்கும் நமக்கு தோணு சில விஷயங்களா அப்படியே ஷேர் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம் நீங்க ரொம்ப யோசிச்சுலாம் மண்டை குழப்பிக்க வேணான்னு ஆல்ரெடி வெங்கட் பிரபுவே ஒரு ஒன்னு சொல்லிட்டாரு அதாவது ரா ஏஜென்டோட சேர்ந்து ஒர்க் பண்ற சாட்ச் குரூப் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் வார்டு அதுல நம்ம தளபதி பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க போல அவங்க ஒர்க் பண்ண டைம்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்க அது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா வந்து நிக்கிடும் அந்த பிரச்சனையை சமாளிச்சு எப்படி அதை வந்து ஜெயிக்கிறாங்கன்றதுதான் படத்தோட மெயின்

ஆனா தமிழ் ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மருதமலை சீனை தமிழ் ட்ரெயிலர்ல ஆட் பண்ணிருக்காங்க ஆனா ஹிந்தி வெர்ஷன் தெலுங்கு இந்த படத்துல ஒன்லைனும் சரி ட்ரைலரும் சரி பார்க்கும் போதே லைட்டா ஜேம்ஸ் பாண்ட் படங்களோட செயல் வந்து போது சரி அவங்களா கண்டுபிடிச்சு நம்ம ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே ஒத்துக்கலாம் சொல்லிட்டு விபி இந்த வேலையை பார்த்து விட்டு போல என்ன மனுஷன் மாநாடு படத்துக்கே உள்ளத உள்ளபடி ஒத்துக்கிட்டாராச்சு இந்த படத்துக்கும் சரி உண்மையை ஒத்துக்கலாம் சொல்லிட்டு இந்த பிஜிஎம் ஆட் பண்ணிட்டார் போல ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்ல ஹெட்ஃபோன் கொடுத்த அட்வைஸ்லயே நன்பா நம்பி போட்டு தளபதி நம்மளுக்கு அந்த அட்வைஸ் சொல்ற மாதிரி யூஸ் பண்ண விதம் டிஃப்ரெண்டாவும் நல்லாவும் இருந்துச்சு அடுத்த தளபதி இன்ட்ரோக்கு என்ன மாச கிரியேட் சொல்லிட்டு அன்னவரார் கேப்ஷனோட அவரோட கட்சி போட்டு விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட் டைட்டில் வர இடத்துல பாத்தீங்கன்னா டெல்லியோட கனாட் பிளேஸ் காமிச்சிருப்பாங்க அது இடம் பாத்தீங்கன்னா டெல்லியோட ஒரு பெரிய பினான்சியல் ஹப் ஹார்ட் ஆஃப் டெல்லினே சொல்லலாம் பிரசாந்த் வாய்ஸ் ஓவரால தளபதிக்கு ஒரு இன்ட்ரோ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா

analysis alpha v.4 verifying alpha 2480k அப்படினு போட்டுருக்கு அத பாக்கும்போது நியூ அசைன்மென்ட்னு சொன்னா இல்ல அதுக்கு ஏதோ போட்டு வச்சிருக்க மாதிரி தெரிஞ்சது மத்தபடி நம்ம கண்டுபிடிக்கலாம் நினைச்ச வெர்ஷன்ல ஏதே மென்ஷன் பண்ணலாம் ஹோஸ்டேஜ் அதுக்கு அதுக்கடுத்து பிரசாந்த் ஹி இஸ் த கோட் ஆஃப் சாட் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா தளபதி ஏதோ ஒரு டெரரிஸ்ட் டீம் கிட்ட மாட்டிட்டு இருக்காருன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க எப்படி அவர் மாட்டிருக்காருன்னு சொல்றேன்னா கருப்பு கலர்ல அவர் முகத்தை மூடி இருந்த ஒரு துணியை கழுற்ற மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த டெரரிஸ்டுங்களை லுக் எல்லாம் ஃபாரின் டெரரிஸ்ட் மாதிரி தெரியுது எப்படியோ அங்கேயும் ஒரு மாசான இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து ஷார்ட்ல அந்த சாட்டர்டே ஆஃபீஸ்ல இருந்து கெத்தா தளபதி நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அவர் நடந்து வர ஸ்டைல பாத்தீங்கன்னா யார்கிட்டயோ சவால் விட்டுட்டோ இல்ல ஏதோ அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டோ வர மாதிரி தெரியுது சாட்ஸ்ன்ற

பண்ணிட்டு அங்கிருந்த தளபதி தப்பிச்சிருக்க மாதிரி தெரியுது

பெரிய அசம்பாவிதம் விதம் நடந்திருக்கு அதுக்கு ரிலேட் பண்ற மாதிரி தான் ஒரு சில சீன்ஸ்ல கார் சேசிங் சீன்ஸ்ல கூட காட்டுவாங்க பட் ஆஃப்டர் தட் பேங்காக் இன்சிடென்ட் ஸ்னேகாக்கு ஏதோ பெருசா நடந்திருக்கு அதனால தான் ஸ்னேகாவா அதுக்கு வர எந்த கிளிப்லயும் பார்க்க முடியல பிரஷாந்த் அழுது அவளோ எமோஷனோட அந்த சீனை கேக்குறத பாக்கும்போது சம்பவம் பெருசுன்றது நல்லா தெரியுது ட்ரைலர்ல காட்டுன அந்த குட்டி ஷாட்ல பாத்தீங்கன்னா பிரஷாந்தோட எமோஷனை வேற லெவல்ல கன்வே பண்ணியிருக்காரு அத பாக்கும்போதே பிரஷாந்த் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வருது சோ இந்த படத்துல அவர்கிட்ட இருந்து ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் அதே மாதிரி காந்தியால ஏதோ ஒரு சம்பவம் மோகனுக்கு நடந்திருக்கு அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் நான் அனுபவிச்ச வழியை அவனும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு மோகன் சொல்றாரு அதுக்கடுத்து ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் கூட ஏதோ டெரரிஸ்ட் குரூப் இருக்க மாதிரியும் பெருசா பிளான் பண்ற மாதிரி எல்லாமும் காட்டுறாங்க அப்ப ஒரு டைலாக் சொல்றாரு பாத்தீங்களா காந்தியா நிறைய பேர் வேஷம் போட்டு பாத்திருக்க ஆனா காந்தியை வேஷம் போட்டு இப்பதான் பாக்குறேன்னு அந்த சீன்ல பாத்தீங்கன்னா தளபதியோட ஃபேஸை நம்மளுக்கு காட்டவே இல்ல சோ அங்க தளபதியோட லுக் வைஸ் ஏதோ ஒரு சர்ப்ரைஸா விபி ஒளிச்சு வச்சிருக்கலாம் ட்ரைலர்ல நோட் பண்ணி பார்க்கும் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுது ஹெல்மெட் போட்டுக்கிட்டு டெவில் ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா ட்ரைலர்ல அங்க சுத்தி வருது மேபி அந்த கேரக்டர் விபி ஏதாவது சஸ்பென்ஸ் ஒழிச்சு வச்சிருக்கலாம் அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸும் இந்த மூவில இடம் பிடிப்பாங்க எம்எஸ் தோனி கூட வருவாருன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அதே அப்புறம் இந்த படத்துல சிஎஸ்கே டீம் கூட்டம் வந்து ஜாயின் பண்ண போறீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா சென்னையில ஒரு இடத்துல பாம் வச்சிருக்காங்கன்ற மாதிரி விஷயத்தை போட்டு சிஎஸ்கே ஒரு மைதானத்தை காட்டி அங்க பிரேம்ஜி ஓடி வர மாதிரி ஒரு ஷாட்டை வச்சு நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த சீன் இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அதை பெருசா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சீன் தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி கதையை ஸ்பாயில் பண்ண விரும்பல அதே மாதிரி காந்தியோட பையன் அவர்கிட்ட வந்து அப்பா நீங்க பெரிய ஆபத்துல இருக்கீங்கன்னு சொல்றதும் அதுக்கப்புறம் காந்தி ஒரு சீன்ல ஒரு பையனை காப்பாத்துறதும் அதெல்லாம் பார்க்கும் சில விஷயங்கள் புரியுது பட் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எதையும் கெடுக்க விரும்பல அதே மாதிரி டிஏஜிங் டெக்னாலஜி படத்துல யூஸ் பண்ணிருக்கிறது சில இடங்கள்ல சிரிப்பா இருக்கும் முக்கியமா பையன் விஜய் ஓடி வந்து அப்பாவை கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதெல்லாம் கிரீன் மேட் யூஸ் பண்ணிருக்கிறது தெளிவா தெரியும்